Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு ஒரு சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ் ஷாப்ஸிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் தான், 100 to 300 ருபீஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலுங்க. நம்ம கிச்சனில் வந்து ஆயில் டிஸ்பென்சர் வச்சுருப்போம், இல்லை ஆயில் டிஸ்பென்சர்லேயே மேலே வந்து ப்ரஷ் இருக்க மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து ஸ்ப்ரே பாட்டில், நல்லா சின்னதாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் அது பிளாஸ்டிக், அது கீழே வந்து கிளாஸ் பாட்டில், மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. நீங்கள் இதை வாங்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த நாசில் வழியாக தான் அது ஸ்ப்ரே ஆகும். நல்லா நீங்கள் வந்து ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ளாஷாக அடிக்குது. இது நிறைய இடத்துல பயன்படுத்துவோங்க. நம்ம அவனில் ஏதாவது குக் பண்ணும்போது கூட பயன்படுத்தலாம், இல்லைனா தோசை கல்ல பணியாரக்கல்லாம் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷ் போடுவோம்ல, ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 290 ருபீஸ். இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய கிளாஸ் கண்டெய்னரில் ஆயில் ஃபில் பண்ணிவிட்டேன். மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஆயில் வந்து மேலே பம்ப் ஆகி அந்த ஸ்ப்ரே வழியாக வரும். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கள் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஆயில் போடுவோம்ல, ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போடும்போது பார்த்திங்கன்னா ஈவனாக பரவுது. அதுக்கப்புறமா உங்களுக்கு தோசை சுடும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம ஸ்பூன் வச்சு எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா எல்லா இடத்துலையுமே வந்து எண்ணெய் வந்து ஈவனாக பரவுது. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸ் தாங்க. பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா பபிள் ரேப்லாம் பண்ணி சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், நிறைய ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பார்ட்டிஷன் இருக்குது, 2 ரிமூவபிள் ட்ரே இருக்குங்க. உள்ளே வந்து 4 ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இது வந்து நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். ஒரே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும். மசாலா ஐட்டம் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை இங்கே பூஜை ரூமில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். மஞ்சள் குங்குமம் கற்பூரம் திரி அந்த மாதிரிலாம் எல்லாமே ஒரே இடத்துல போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீழே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நம்ம நிற்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீழே விழுற மாதிரி இருக்கும். இது போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து என்னெல்லாம் ஃபில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணலாம், மிளகாத்தூள் மஞ்சள் தூள், அப்படி இல்லைனா கடுகு மிளகு சீரகம் அந்த மாதிரி கூட போடலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் சோம்பு பட்டை இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மசாலா ஐட்டம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து 5.5 பெட்டியில் மற்ற ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருப்போம், பட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு எங்காவது வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து காம்பாக்டாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய கிச்சன் கேபினெட்டில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சைடில் கொஞ்சம் பாக்ஸஸ் வச்சுருக்கேன், என் நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பில் தான் இந்த பாக்ஸ் வந்து நான் வைக்க போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குங்க. நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரே இடத்துல வைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகுது. இல்லைனா இதே மாதிரி குட்டி குட்டி பாக்ஸாக வந்து 4 பாக்ஸ் அந்த இடத்துல வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு பதிலாக ஒரே பாக்ஸில் வந்து இங்கே வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு சோப் டிஸ்பென்சர் தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வரும், கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. நம்ம நார்மலாக வந்து சோப் டிஸ்பென்சரோ இல்லைனா வந்து ஹேண்ட் வாஷுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் மாதிரி வச்சுருப்போம்ல, ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 பார்ட்டாக இருக்கும். கீழே இருக்க பார்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோப் லிக்விட் வந்து அதில் போடுவோம். ஸோ இது மேலே வச்சு இந்த குட்டி பம்பை வந்து போட்டுடணும். இது நீங்கள் வந்து நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் அது ஓப்பன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். நம்ம நார்மலாக வீட்டில் ஹேண்ட் வாஷ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சோப் மேலே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஏதாவது ஒரு சோப் லிக்விட் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் விளக்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஓரளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டேன்.
கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சோப் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழேருந்து சோப் லிக்விட் வந்து மேலே வந்துருச்சு, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் கழுவிட்டு நீங்கள் மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் விளக்கிட்டு நீங்கள் அப்படியே சோப்போடு கூட அங்கே மேலே வச்சுக்கலாம். அந்த சோப்போட வேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே போகாது, அந்த மேலே இருக்க அந்த பார்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட்டாக இருக்குல்ல இந்த சோப் டிஸ்பென்சர், மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவபிளாக இருக்கும். ஸோ அது வந்து இங்கே ஸ்க்ரப்பர் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இங்கே வாஷ் பண்ணிட்டு ஸ்க்ரப்பரை வந்து இங்கே போட்டுக்கலாம். தண்ணி வந்து இப்படி கலெக்ட் ஆகிக்கும், அந்த மீதி இருக்க தண்ணி வந்து இங்கே கீழே ஊற்றிக்கலாம். ஸோ அது எதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த சோப் லிக்விடுக்கு வந்து போகாது. ரொம்பவே நீட்டாக ஹைஜீனிக்காக உங்களுக்கு பாத்திரம் விளக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பென்சர் வந்து ரொம்பவே ஆப்டான ஒரு சொல்யூஷன் தாங்க. தண்ணி வந்து எதுவுமே உள்ளே போகாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப நாளாக வந்து இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பட் எனக்கு வந்து இந்த சிங்கிளாக வாங்கணும்னு ரொம்ப ஆசை. இது வந்து செராமிக் செஸ்ட் ட்ராயர் தாங்க. சிங்கிளாக கூட இருக்குது, டபுளாக இருக்குது, ட்ரிப்புளாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. பட் எனக்கு வந்து சிங்கிள் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. இது வந்து மல்டி பர்பஸ் தான், உங்களுக்கு கிச்சன்லேயும் வச்சுக்கலாம், இல்லை ஜுவல்லரி ஆர்கனைசர், ஸ்டேஷ்னரி போட்டு வச்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த ட்ராயர் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரு வி ஷேப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது வந்து தடுத்துரும். உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் என்டர் பண்ணும் போது இப்படி உள்ளே வந்து நீங்கள் உள்ளே விட்டுருப்பீங்க அந்த செராமிக் ட்ராயரை. நீங்கள் மேலே இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் வந்து அப்படியே தடுத்துரும். ஸோ குழந்தைங்க ஏதாவது இழுத்தா கூட அந்த ட்ராயர் வந்து கீழே விழாமல் இருக்கும். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த குக்கரோட விசில்லாம் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது போட்டு வைக்கலாம். ரப்பர் பேண்ட்ஸ் போட்டு வைக்கலாம். ரப்பர் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வச்சுருப்போம், பட் தேடும் போது ஒரு ரப்பர் பேண்ட் கூட கிடைக்காது. ஸோ இதெல்லாமே போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ரப்பர் பேண்ட் வந்து ஒட்டி ஒட்டி வருதுன்னா கூட கொஞ்சம் பவுடர் போட்டு வச்சிங்கன்னா அது ஒட்டாமல் இருக்குங்க. இது வந்து ஒரு குட்டி டிப்பு தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 284 ரூபீஸ். மேலே இருக்க பார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டனில் வருங்க, அந்த ட்ராவர் பார்ட் மட்டும்தான் செராமிக்கில் இருக்கும். இதை நீங்கள் கிச்சனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், உங்கள் கிச்சனில் வந்து ஒரு க்யூட் அடிஷனாக இருக்கும். நான் இப்படி தான் என் கிச்சனில் வச்சுருக்கேன். குக்கருக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக எங்கேயாவது வச்சா உங்களுக்கு மிஸ் ஆயிரும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கனைசரில் வந்து போட்டு வைக்கும் போது அது பார்க்கவே அழகாகவும் இருக்கும் அண்ட் தொலையாமும் இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப்பில் இது வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப க்யூட்டான ஒரு ஆர்கனைசராக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிச்சன் டூல் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு கார்னிஷிங் பர்பஸுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூலுங்க. இது வந்து நட் ஸ்லைசர். இது உங்களுக்கு ரெண்டு பார்ட்டாக வரும், மேலே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிளேட்ஸோடு இருக்கும். இது வந்து உள்ளே இப்படி தான் இருக்கும், நாலு பிளேடு வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த நட்ஸ் வேணால் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கார்னிஷ் பண்ணுவோம்ல, இப்போ வீட்லேயே ஒரு கேசரி பண்ணும்போது மேலே வந்து அப்படியே ஒரு பாதாமோ இல்லை முந்திரியோ துருவி போடும்போது நமக்கு ஒரு சில டைம் வந்து துருவ முடியாது, கத்தியில் தான் கட் பண்ணி போடணும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ 4-5 பாதாம் உள்ளே போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இப்படி திருப்புனீங்கன்னா போதும், உங்களுக்கு அழகாக வந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி நட் ஸ்லைசர் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 124 ரூபீஸ் தாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் நான் சொல்லுவேன். இதை நீங்கள் நல்லா வந்து துருவி கொடுத்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம கத்தியில் பண்ணுறதுக்கு பதில் கிரேட்டரில் பண்ணுறதுக்கு பதிலாக இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி பாதாம் மில்க்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி பாதாம்லாம் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்களேன் அழகாக துருவிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க் குடிக்கும் போதும் சரி, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்வீட்ஸ் பண்ணும் போதும் கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த நட் ஸ்லைசர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். உங்களுக்கு செட்டாக வரும், உங்களுக்கு 4 பாக்ஸஸ் வருவங்க. இது வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க, அதாவது டிப் ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட வடிஞ்சிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான பாக்ஸஸ் தாங்க. இது ஸ்கொயர் ஷேப்பில் வரும், உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ரொம்ப காம்பாக்டாக இருக்கும், நீளமாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்கொயர் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ரெயின் பிளேட் கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா ஏதாவது தண்ணி இந்த மாதிரி வடிஞ்சிருந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது எப்படி இருந்தாலும் காய்கறியில் தண்ணி விடும் இல்லையா, ஸோ அதை வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக காய்கறி எதுவுமே கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெண்டைக்காயெலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது.
ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகிடுது. இப்போ நீளமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாதி பாதியாக வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ கேரட், பீன்ஸ் இது மாதிரி ரெண்டும் ஒன்றா கூட வைக்கலாம். நம்ம சாமிக்கு போடக்கூடிய பூ கூட இதில் வைக்கலாம். ஏன்னா அந்த ட்ரெயின் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வழியாக தண்ணி வந்து உள்ளே தேங்கிடும். மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரும். இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவரில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அழுகிரும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்குது. என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா காய்கறியும் வந்து சீக்கிரமாக அழுகாமல் ரொம்ப நாள் வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தாங்க. இது வந்து உங்களுக்கு மெஷ் ஃப்ரூட் பேஸ்கட். ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே குட்டி குட்டியாக ஒரு கருப்பாக ஒரு பூச்சி பறந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். என்ன ஃப்ரூட்ஸ் வச்சாலுமே அதில் மேலே அப்படியே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டாக ஒரு ஃப்ரூட் பேஸ்கட் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தாங்க. ஹைஜீனாக இருக்கும், ஏன்னா அது வந்து அவ்வளோ ஹெல்தி கிடையாது இல்லையா. ஸோ இந்த நெட் பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குங்க. மேலே வந்து ஆப்பிள் ஷேப்லேயே உங்களுக்கு லீஃப், அப்புறம் மேலே ஒரு காம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் பேஸ்கெட் தான். நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆப்பிள் ஷேப்பில் ஒரு நல்ல பேஸ்கெட் இது. இதில் உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ எனக்கு வந்து பிரைட் ரெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா உங்களுக்கு ஆப்பிள் ஷேப்லேயே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரெட்டு வந்துட்டு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 275 ரூபீஸ். ஸோ அவ்வளோதாங்க, இந்த யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க. எல்லாமே பிலோ 300 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா லிங்க்ஸுமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.